நம்ம இந்த ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதக ஆய்வு. இந்த ஜாதக ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்துங்க. பாருங்கள், ஜென்ம லக்னம்ன்றது மேஷ லக்னம். மேஷ லக்னத்திலேயே சூரியன் புதன் இருக்காங்க, செவ்வாயும் லக்னாதிபதி அங்கேயே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அவருடைய திசை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் திசை சனி புக்தி போயிட்டுருக்கு. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை வந்து தசாபுக்தி கணிதம் மூலமாக பார்க்கின்ற விதம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயமும், அட்சலக்ன பத்ததி மூலமாக ஒரு விஷயத்தை பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்ற விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஆக்சுவலாக இந்த ஜாதகர் கடந்த சில வருஷங்களாக வந்து அவருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 3 வருடமாக தான் வந்து என்னை ஃபாலோ பண்ணி அவர் வந்து ஜாதகம் கேட்டிருக்காரு. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எதனால் இந்த கடன் வந்தது அப்படின்றத பற்றி நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். நம்ம இது வந்து 2 விதமாக ஆய்வு பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திசாபுக்தி கணிதம் மூலமாக எப்படி இந்த கடன் வருது அப்படின்ற விஷயமும் ஆய்வு பண்ண போகிறோம். அட்சய லக்ன பத்ததி மூலமாக ஒரு விஷயம் வந்து இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்தையும் ஆய்வு பண்ண போகிறோம். முடிவுகள் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போது இந்த ஜாதகருடைய விருப்பம் என்ன அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கணும், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, கடன் இல்லாமல் எப்போ வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இவருடைய கேள்வி. ஓகேங்களா? இப்போது இந்த ஜாதகர் மேஷ லக்ன ஜாதகர் இவருடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கார். ஓகேங்களா? 5ஆம் இடத்தில் இருக்கார், ராகுவோடு சேர்ந்துருக்காரு. கடந்த இந்த புதன் திசை ஆரம்பித்தது எப்போ ஆரம்பிக்குது இந்த புதன் திசைன்னு பார்க்கும்போது 2006 புதன் திசை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம தசாபுக்தி கணிதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது புதன் திசை சனி புக்தி இப்போ போயிட்டுருக்கு, 2006 பிரச்சனையே இல்லை, ஆனால் இப்போ எப்படி கடன் வந்தது அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஓகே, இப்போது இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துப்போம். 2006 அவருக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இப்போ புதன் திசை அப்படின்னோடனே புதன் திசை வந்து எப்போவுமே கடனை கொடுக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க கடனை கொடுத்துரும் புதன் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் புதன். இப்போ 6ஆம் இடத்தின் 3ஆம் இடத்துக்குரியவன் புதன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 6ஆம் இடத்துக்குரியவன் புதன் வரும்போது கடனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த கடன் வந்து 2006 அவருக்கு இல்லை. ஓகேங்களா? இப்போ புதன் திசை சனி புக்தி போயிட்டுருக்கு, 2006 அவருக்கு கடன் இல்லை. கடந்த 3 வருட காலமாக தான் கடன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 ஏப்ரல் 2019 தான் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது இந்த முறையில் பார்க்கும்போது திசாபுக்தி கணிதம்னு பார்க்கும்போது 2009 2006 இந்த கடன் வந்திருக்கணும். சரி, இப்படி சொல்லலாம் நம்ம. இப்போது கடனுக்கு உண்டான அதிபதி யார்? புதன். புதன் வந்து லக்னத்தை தேடி வர்றதுனால கடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய ஜாதக கணிதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலக்கணிதம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. டைமிங் ஆஃப் ஈவெண்ட், டைமிங் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்றது தான் நம்முடைய விஷயம். இந்த டைமில் தான் கடன் வந்திருக்கணும், இந்த டைமில் கடன் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அந்த விஷயம் இதில் வருதா, இந்த திசாபுக்தியில் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் இங்கே லக்னத்தில் உட்காண்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கடன் நேராக வரணும். ஓகேங்களா? 17 வருஷமாக அந்த புக் திசா நடக்குது. அப்போது இதுக்கு மிதுன ராசிக்கு ஒரு பாதியும்
இந்த கன்னி ராசிக்கு ஒரு பாதியும் நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பாதி நாள் கடனாக இருக்கணும். 2006 பாதி வருஷம் வந்து கடனாக இருக்கணும். 17 பாதி வந்து கடனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆனால் அந்த டைம் வரைக்கும் கடன் இல்லை அவருக்கு, ஓகேங்களா? இப்போ கடந்த 3 தான் அந்த கடன் இருக்குது அப்படின்ற விஷயமும் நம்ம வந்து பதிவு பண்ணலாம். ஓகே, இந்த டேட் ஆஃப் பர்த் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம கொடுக்கலாம், ஆனால் வந்து இது கிளையண்ட்டோட ஜாதகம்ன்றதுலாம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல நான், ஓகேங்களா? இப்போது இந்த முறையில் பார்க்கலாம். நம்ம இப்போது அவருடைய ஏஎல்பி முறையில் வச்சு பார்த்தா எப்படி அந்த விஷயம் வந்து வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஏஎல்பி லக்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? உத்தர நட்சத்திரம் போயிட்டுருக்கு. உத்தர நட்சத்திரம் வந்து 2019 முன்னாடி 18 உத்தர நட்சத்திரம் போயிட்டுருக்கு. ஆனால் ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 அப்படின்றது கன்னி ராசியில் வரும். உங்களுக்கு அந்த ஏஎல்பி டிசம்பர் 2019 ஏஎல்பி லக்னம் வந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்குது, அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்து பயிற்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த ஏஎல்பி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது இப்போ சாதாரணமாக சொல்லுவோம் நம்ம ஜென்ம லக்னத்துக்கு 6 ஏஎல்பி வரும்போது கடன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த 3 காலம் மட்டும்தான் வந்து இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவரை அழுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 இந்த டைமில் மட்டும்தான் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி கடன் வந்தது அவருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு லக்னாதிபதியும் புதன் தான், அதே மாதிரி 10 புதன் தான். இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவர் தான், 10 புதன் தான் வரும்போது இவருடைய திங்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய அவருடைய மைண்ட் ஃபுல்லாக தொழிலாக தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியும் புதன் தான், 10 புதன் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் தான், அவருடைய மைண்டு ஃபுல்லாக பிஸ்னஸ் தான் இருக்கும். தொழில் தொழில் தொழில்ன்ற விஷயத்தை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பார், ஓகேங்களா? இந்த கன்னியா லக்னம் வரும்போது மட்டும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு லக்னாதிபதியும் புதன், 10 மிதுன ராசி அதிபதியும் புதன், ஓகேங்களா? அவர் வந்து எங்கே போய் உட்காந்துருக்காரு? ஏஎல்பி லக்னத்துக்கு 8 உட்காந்துருக்காரு. யாரோட சேர்ந்திருக்காருன்னு நம்ம பார்க்கணும். யாரோட சேர்ந்திருக்காரு? ஏஎல்பி லக்னத்துக்கு விரையாதிபதியான சூரியனோட சேர்ந்திருக்காரு. அப்போது ஏஎல்பி லக்னத்துக்கு விரையாதிபதியோட சூரியனோட சேர்ந்திருந்தால் அதுவும் ஏஎல்பி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அஷ்டமாதிபதியும் அங்கே தான் இருக்காரு, சூரியனும் அங்கே தான் இருக்காரு, புதனும் அங்கே தான் இருக்காரு. அப்போது இந்த ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 2, 3, 4. அப்போது உத்தர நட்சத்திரம்னு இங்கே ஆரம்பித்தாவே விரையாதிபதி நட்சத்திரம் அங்கே வருது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாதகர் வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் மூலமாக, ஏன்னா லக்னாதிபதியும் அவர் தான், 10 அவர் தான், லக்னாதிபதி 10 சேர்ந்த இடத்துல வந்து சூரியனும் சேர்ந்திருக்காரு, அப்போ விரையாதிபதியும் சேர்ந்திருக்காரு. அப்போ இவருடைய திங்கிங் ஃபுல்லாக பிஸ்னஸ்ல இருக்கும். இவர் தொழில் சம்பந்தப்பட்ட விரயம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விரயமான ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இந்த ஏஎல்பி லக்னத்தை வச்சு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காலம் டிசம்பர் 2019 இப்போ ஏப்ரல் 2023 வரைக்கும் உத்தர நட்சத்திரம் 4 இருக்கு. இந்த 3 காலம் வந்து விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இந்த ஏஎல்பி லக்னம் போறதுனால அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கடன் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? பிஸ்னஸ் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் போய் அவர் 2 பார்க்குது. ஆனால் ஜாதகருக்கு பிரச்சனை, 2 தொழில் அதிபதி யாரு? புதன். புதன் வந்து 2 பார்க்குறாரு. தொழில் மூலமாக ஒரு பண வரவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால்
விரையாதிபதியும் கூட இருக்கிறனால விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற விஷயமும் இங்கே வருது. கூடவே அஷ்டமாதிபதியும் கூட சேர்ந்திருக்காரு. ஒரு கஷ்டமான நிலைமை, தொழிலில் ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து விரையாதிபதி கூட இருக்காரு, புதனும் கூட இருக்காரு, இப்போ செவ்வாயும் இருக்காங்க, ரெண்டு மூணு கிரகங்கள் தேர்ந்து இவரை அழுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் லக்னத்துக்கு, ஏல்பி லக்னத்துக்கு அந்த புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு. ஓகேங்களா, ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல அந்த புதன் இருக்கும்போது என்ன ஆகுனா, ஜாதகருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் அந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ பைசா வருதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த ஏல்பி லக்னத்துக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. ஏன் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, ஏல்பி லக்னத்துக்கு விரையாதிபதியுடைய நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம் போகும்போது அந்த இந்த மூன்று வருடங்கள் வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தசாபுக்தி முறையில் இது எப்படின்றது பார்க்கலாம் நம்ம. இப்போது ஏல்பி லக்னம் ஜென்ம லக்னம்ன்றது மேஷ லக்னம். ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் ஏல்பி லக்னம் போகும்போது கடன் வரும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஜென்ம லக்னம் ஐந்தாம் பாவம் வரைக்கும்போது கடன் வரல, அஞ்சாம் பாவம் வரைக்கும்போது, ஏல்பி லக்னம் அஞ்சாம் பாவம் வரை, அதாவது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் வந்து கடன் வரல, ஆனால் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து இந்த கடன் வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. ஓகேங்களா, அப்போது ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் ஏல்பி லக்னம் போகும்போது இந்த கடன் வருதா வருது. ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் தசை சனி புக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து பணம் கொடுத்தாலும் ஏஎல்பி லக்னத்தை ஒரு ஏஎல்பி லக்னத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது இந்த புதன் திசை அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பத்தாம் பாவம் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜென்ம லக்னாதிபதியும் அவர் தான், பத்தாம் இடத்துக்குரியவும் அவர் தான், அவர் வந்து எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு ஃபேவரபுளாக இருக்குது, தொழில் போயிட்டுருக்கு, தொழில் மூலமாக பைசா வருது. ஆனாலும் சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு, கடனை கொடுக்குது, லாஸ் நிறைய ஆகுது, தொழில் மூலமாக விரயம் அதிகமாக ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஓகே, புக்தி பார்ப்போம். புக்தி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சனி புக்தி, சனி புக்தி ஏல்பி லக்னத்துக்கு அஞ்சு ஆறாம் இடத்துக்குரியவன் சனி. அவர் எங்கே இருக்காரு? ஆறாம் இடத்துக்குரியவன் சனியாச்சா, அவர் வந்து ஏல்பி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரா? அப்போ ஏல்பி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து அந்த புக்தி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து விரயம் அதிகமாக ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது புதன் தசை சனி புக்தி விரயமாகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம். ஆனால் 2006 அவருக்கு வந்து புதன் தசை நடத்துது, அந்த 2006 கடன் வரலை அவருக்கு. இந்த 3 காலகட்டம் தான் கடன் வருது. எப்போ வந்து உத்தர நட்சத்திரம் ஆரம்பித்ததோ அந்த டைமில் வரைக்கும் தான் அந்த அவருக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த 3 காலகட்டம் அவருக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு பார்க்கும்போது 2006 இந்த கண்டினியூஸாக கடன் வரலை. இந்த 3 காலகட்டம் டிசம்பர் 2019 உத்தர நட்சத்திரம் 2, உத்தர நட்சத்திரம் 3, உத்தர நட்சத்திரம் 4, எப்போ சார் எனக்கு நல்ல வழி பிறக்கும்? ஏன்னா இவர் கேட்குற கேள்வி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் கேட்பார். சார் இது பண்ணட்டுமா சார், அதை பண்ணட்டுமா சார்? பாருங்கள், இவர் ஏல்பி லக்னத்துக்கு 10 இடத்துக்குரியார், மிதுன ராசி. ஓகேங்களா, அப்போ மிதுனமாக இவர் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா? ஆமாம் சார், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவருடைய எல்லா விஷயமும் கடனாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இப்போ புதன் தசை சனி புக்தின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த புதன் தசை சனி புக்தி 10 இடத்துக்குரியவனுடைய புக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து கடனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டைமில் கடன் வருதா, எப்படி கடன் வருது அப்படின்ற விஷயம் வந்து இந்த உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 அந்த பாதங்களை பார்த்தாலே இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 3 காலம் வந்து, ஏன்னா விரையாதிபதியனுடைய வேலையை வந்து சூரியன் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா புதனோட சேர்ந்துருக்காரு அப்படின்னு போது விரையாதிபதியனுடைய வேலை பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. அதனால வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஏல்பி லக்னத்தை வைத்து மட்டுமே வந்து நீங்கள் பலன் சொல்ல முடியும் அப்படின்ற விஷயம் தான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அப்போது இவர் எப்போ சார் எனக்கு நல்ல டைம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார், கேட்டிருக்கார். ஓகேங்களா. இப்போ வந்து இவருக்கு வந்து ஏல்பி லக்னம் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் 2023 முடியுது. இந்த 2023 முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து இந்த ஏல்பி லக்னம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வரும். இந்த அஸ்த நட்சத்திரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 11 இடத்தினுடைய வேலையை, ஏன்னா ஏ அஸ்த நட்சத்திரம்னு வந்து ஏல்பி லக்னத்திலேருந்து 11 இடத்துக்குரியவனுடைய இது வருது, புள்ளி வருது. ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் சந்திரன். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். அப்போது அஸ்த நட்சத்திர புள்ளி வந்து இது 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் வர்ற காலம் வந்து நல்ல காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் விஷயம். ஓகேங்களா. இது வந்து நம்ம சாதாரணமாக எல்லாமே சொல்லிடுறோம், தசா புக்தி பார்க்காமே இதை வந்து ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது ஏல்பி இங்கே இருக்கு விரையாதிபதியினுடைய நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. விரையாதிபதி புள்ளி மட்டும் இல்லாமல் இந்த அஸ்த நட்சத்திரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு வந்து இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட்ச் ஏல்பி அஸ்ட்ராலஜி. நன்றி, வணக்கம்.